நியூஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம கட்சி தொண்டர்கள் கிட்ட உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ரகசியத்தை நம்ம கேட்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி கட்சி ஆபீஸ் இருக்கா, இந்த கட்சி ஆபீஸ்ல தான் வந்திருக்கோம். இந்த ஒரு ஊபி இது தொண்டர் ஊபி வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்டயே கேட்போம். இப்போ நீங்க 40 ஜெயிச்சாலும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? எங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை. நாங்கள் கை காட்டின ஆளுங்களுக்கு தான் தலைமை சீட்டு கொடுக்கணும்னு பார்த்தா வாரிசுக்காக தூக்கி கொடுத்துச்சு. நான் ஏன் வேலை செய்யணும், என் காசு ஏன், நான் சம்மந்தமே இல்லாமல் அவங்க பையனுக்கு இறக்கணும்ட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் தூங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம இவர் பெரியவர் இருக்கார்ல கட்சியில், யார் துரா, அவர் ஒரு நாள் சிட்டாக சொல்லிட்டாரு, தூக்கிடுவேன் காய்ச்சலேருந்து எல்லாரும் தூக்கிடுவேன், பார்க்க பாரபட்சம் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டாரு. அதுலேருந்து எனக்கு தர்விட்டுருச்சு, எந்த கட்சியில் போவேன் நான், இங்கே இருந்தால்தான் நமக்கு அந்த கெத்து பண்ண முடியும். சரி, வேற வழியில் போய் தொலையுது அப்படின்னு நான் எல்லா காசையும் இறக்கி பசங்க எல்லாரையும் இறக்கி வேலை வச்சிருக்கிறேன், பயங்கரமாக வேலை செஞ்சு வச்சுருக்கிறேன். என்ன செய்ய சொல்கிற, அதனால தான் வந்து ஜெயிச்சிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளாம் தலையெழுத்தேன்னு வேலை செஞ்சேன்ப்பா நானே, கடுப்பாக இருக்குது. சொன்ன நமக்கு சீட்டு கொடுக்காம எவனுக்கோ கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா. அப்போ ஊபிஎஸ் கொஞ்சம் பயத்தோடு தான் வேலை செஞ்சுருக்காங்க, சாரி தொண்டர்கள் பயத்தோடு தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஓகே, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? ஆமாம், நம்ம தலைமை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கப்புறம் எல்லா விலைவாசி ஏறப்போதாம்மா, இபிஏ வாட்டர் அது இதுன்னு ஏற்ற போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே கொடுத்த திட்டத்தையே மறுபடியும் போல்ட்டு பேசினே இருக்கோம். அப்போ தான் புதுசாக கொண்டு வர மறந்துடுவாங்க, அப்படியே பண்ணிட்டே இருக்கு, அப்போ தான் 2026 கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. அது இல்லாமல் 2-3 அமைச்சரை காலி பண்ண போகிறோம், வயசான அமைச்சர்லாம். சின்ன பசங்களுக்கு வேலை நல்ல அமைச்சராக கொடுக்க போகிறோம், பசங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது நம்ம அண்ணனுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன், அவருக்கு அடுத்து நான் தானே, அதனால அப்படியே வேலை செய்யலாம்னு கொஞ்சம் குஷியாக இருக்கிறோம். அப்படியா? இப்போ மறுபடியும் அமைச்சர் மாற்ற போறீங்களா எல்லாத்தையும்? ஆமாம், மாற்ற போகிறாங்கல்ல, துணை முதல்வர் யாரும் தெரியாதுல்ல, அக்கிலாம் அக்கிலாம் உன்கண்ணே அவர் தான் பட்டுமா. ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்ததாக முக்கியமான இன்னொரு ஒரு கட்சி ஆஃபீஸ் போக போகிறோம், அங்கே கொஞ்சம் அலுகாட்சிகள் நிறைய இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம போய் கேட்போம் வாங்க. அடுத்ததாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளக்கட்சி ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா கந்தர்வ கோட்டையை வச்சுருக்கீங்க? 2-1 தான், இப்போ பாலடைஞ்சு தான் கிடக்குது, இதே இருக்கட்டும், கொடியை மட்டும் வச்சு விடுங்க சைடில். ஆ, அதாவது இந்த கட்சி ஆஃபீஸுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம முக்கியமான கேள்விகளை இங்கேயும் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஆ தம்பி, ஒரு நிமிஷம் வாங்க. ஆ, கட்சி ஆஃபீஸ் யாருமே இல்லை? ஆமாப்பா, நல்லா களையாக இருந்த பங்களா, கூட்டம் எப்போவுமே ஜெ 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 ஜெஜன்னு வந்துட்டு போவோம்ப்பா. இப்போ பாரு, களை எழுந்திருக்கு, யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டுறாங்க. நான் தான் தினம் வந்து பார்த்துட்டு போகிறேன், செடிகளாம் தண்ணி ஊற்றிட்டு. அப்படியா? சரி, இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் பூக்கட்சி உங்களுக்கு சண்டை இல்லை, அந்த சண்டையில் நம் எஸ்பிக்கும் சாமிக்கும் ஏதோ சண்டையாமே, ரெண்டு பேரும் கூட்டத்தில் ஏதோ சண்டை மாதிரி பேசிக்கிட்டாங்க உண்மைங்களா? ஆமாம், நம்ம எஸ்பி ப்ரெஸ் மீட் என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் தோத்ததுக்கு காரணமே கூட்டணி இல்லாதது தான், கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல, இது வந்து நம்ம சாமிக்கிட்டு இருக்கிற ஐ கூட்டத்திலேயே அவரு இவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னால், இவர் கூட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு பேச்சுக்காவது ஒரு கீச்சுக்காவது அப்படிலாம் எதுவும் கிடையாது, கூட்டணி வச்சா வைக்கலாம்லாம் இல்லை, நம்ம தனித்து தான் போட்டி, பூக்கச்சோட கூட்டணி இல்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல, நம்ம எஸ்பி மூஞ்சிட்டோம் அப்படின்னு இறங்கி போய் அவன் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு எங்களுக்குலாம் பார்க்குறதுக்கே. கோல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் கொங்கு 4-3 புரியும் கட்சி மாதிரி நினைக்கிறேன், அப்படி தான் பேசிக்கிறாங்க உள்ள. சரி, இப்போ நீங்கள் பகிரங்க ரொம்ப மோசமாக தோற்று போயிருக்கீங்க, உங்கள் கட்சியோட ராரா ரத்தத்தின் ரத்தங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? நான் எவ்வளோ வேதனையாக பேசுகிறேன், என் வேதனையிலே தெரிய வேணாம். இது வரைக்கும் 8 தேர்தலில் தோற்று போயிருக்காப்புல சாமி, இதோட சேர்த்தா 9 ஆயிடுச்சு, என்னடா இவர் இதுவரை இப்படிலாம் ஆனது இல்லையா, நம்ம கட்சிக்கு நேரம் சரியில்லையா, ஆள் சரியில்லையா, ஒன்றுமே புரியல, ஏன் இவர் வந்ததுலேருந்து இப்படியே சகனமாகவே இருக்கே, கெட்ட சகனமாக இருக்கேன்னு உள்ளே பேசிக்கிறாங்க. ஏதாவது பண்ணணும், ஒன்றா ஏதாவது செய்யலாமா என்னான்னு நேரத்தில் எல்லோரும் குழப்பமாக இருக்காங்க, விட்டே போயிடலாமான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுதுங்களே, அப்படி ஒன்று சேர்ந்துட்டா ஜெயிக்க முடியுமா? அது உங்கள் சாமி அவர் உள்ள ஒத்துக்குவார் அவரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று சேர்ந்தா பலந்தான், ஒன்று சேர்ந்தா பலந்தான், என்ன செய்யறது? இப்போ ஒரு வரல இப்படி இப்படி அடிச்சா சத்தம் வருமா, 10 வரல சேர்த்து அடிச்சா பலம் சத்தம் வரும், அது வரும் தான், ஆனால் எங்கள் சாமி ஒத்துக்க மாட்டாரே. அந்த எல்லாரும் வந்துட்டா எங்கள் சாமிக்கு சீட்டு போயிருமே, அதனால ஜென்மத்துக்கும் சீட்டு மட்டும் வாய்ப்பே இல்லை. நீ 1 கோடி ரூபா கேளு, தரமாட்டாரு, சீட்டு கேளு, தரமாட்டாரு.
சரி, அவரை அந்த சீட்லேயே அப்படியே உட்கார சொல்லுங்க. ஆ, எந்திரிச்சா யாராவது உட்காந்துருவாங்க. ஆ, பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க அந்த சீட்டை. வரட்டுமா? வரட்டும். நம்ம அடுத்து முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கேயும் வந்துருங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தோல்வியாக இருந்தாலும் அதை வெற்றியாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு கட்சின்னு சொல்லலாம். உள்ளதான் தோத்தம், வெளியில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு தொண்டர் வர்றார், அவர்கிட்டே நம்ம வந்து பேசுவோம். தம்பி, ஏன்னா தேர்தலே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா ஒற்றுமையாக வேலை செய்யணும். ஏன் அக்காவும் மலையும் அவரும் அடிச்சுக்கிறாங்களாம்மா, என்ன காரணம்? ஆமாண்ணா, சண்டை இப்போ இல்லைண்ணா, எப்போ ஏதோ கோல்டு வர ஆரம்பிச்சிச்சுன்னா பெரிய சண்டை ஆயிடுச்சுண்ணா. அது என்னன்னா, அகா வந்து ரெண்டு முக்கியமான பொறுப்பு விட்டு இங்கே வந்து நிற்கிறாங்கண்ணா. ஆனால் வந்து அண்ணன் கொஞ்சம் மரியாதை கொடுத்துன்னு நல்லா பண்ணிடணும்ல. ஆனால் அண்ணன் வந்து பண்ணல, அக்கா வந்து ஒரே வத்தமாக போச்சா, வத்தமாக போனனால அக்கா இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கட்சியில் இருக்கும்போது ரவுடி பையன்லாம் சேர்க்கவே இல்லை, பொறிக்கெலாம் சேர்க்கவே இல்லை, இப்போ ஃபுல்லாக அக்யூஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு அக்கா சொல்ல, அது ஒரு மாதிரி அண்ணனுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி, அண்ணன் வந்து சிவா இருக்காப்புல, இன்னொருத்தர் சூர்யாவா, அவரு அவர்கிட்ட சொல்லி என்ன இப்படி பேசுறீங்கன்னு அவரை கிளப்பி விட்டார். அண்ணனுக்கு எப்போ கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி சைடில் இந்த அமர், சிவா அவங்கலாம் கிளப்பி விட்டுருவார். சூர்யா அவங்கலாம் கிளப்பி விட்டு பேச விடுவார். இது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி ஜூனியர் சீனியர் பாலிடிக்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து கோயம்புத்தூரில் அக்கா இருக்காங்கள, அவங்க ஒரு டீமு, இன்னொன்று கேடி அவர் ஒரு டீமு, அப்புறம் கல்யாணம் அவர் இருக்கார்ல அவர் ஒரு டீமு, அப்புறம் ராஜாவில் அவர் ஒரு டீமு, பொன்வானில் அவர் ஒரு டீமு, அப்புறம் இந்த பக்கம் எச்ராஜா அவர் ஒரு டீமு, அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு அக்கா இருக்காங்களா பெரிய அவங்க ஒரு டீமு, இப்படி எல்லாருமே தனித்தனியாக டீமாக இருந்து பயங்கரமாக கோல்டு வர ஆகி பயங்கரமாக பிரச்சனையாயிடுச்சு. யோ யோ இரியா, முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே எத்தனை கோஷ்டியாக இருக்காங்க, என்னையா லிஸ்ட்டு போய்கே இருக்கு, எத்தனை பேர், எத்தனை கோஷ்டியா? இது கம்மி இன்னும் இருக்குது, இப்போ கட்சியிலேருந்து வெளியே போனாங்களா அவங்க ஒரு டீமு, இப்போ நைனா வந்து ஒரு புதுசாக ஒரு டீம் ஆரம்பிக்கிறாரு, எல்லாமே மலைக்கு அகேன்ஸ்ட் தான், எல்லாருமே ஃபுல் ஃபார்மாக இறங்கிட்டாங்க. இங்கே பாருப்பா, முதல்ல ஜிஏ டெல்லியிலேருந்து இங்கே வர சொல்லி இந்த கோஷ்டியெல்லாம் கலைச்சி ஒரு கோஷ்டியாக நின்று அப்புறமா வெளியில் வந்து சண்டை போடலாம். ஆ, சரிங்களா, உள்ளுக்குள்ளே இவ்வளவு சண்டையாக இருக்குதே, இருக்குது. ஆமாம், அடுத்ததாக நம்ம வந்து கட்சி ஆஃபீஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் ஒரே வாழ்த்துக்களாக வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பர்த்டே வா, வாழ்த்துக்கள். ஜெயிச்சிட்டிங்களா, வாழ்த்துக்கள். பாஸ் ஆகிட்டீங்களா, வாழ்த்துக்கள். நீங்கள் சும்மா வாழ்த்துக்கள் வச்சுக்கோங்க தம்பி, உனக்கும் வாழ்த்துக்கள், சும்மா நடந்து போகிறல அதுக்கு தான் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களாக சொல்லிக்கே இருக்காங்க. அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே யாராவது தொண்டர்கள் வராங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒருத்தர் தம்பி வராரு, சின்ன குஸ்மா வர்றாப்புல, அவர் தான் உண்மையான விசுவாசியாக இருப்பார், அணிலாக இருப்பார் நினைக்கிறேன். அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம். தம்பி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர் டோர் தெரியுதா, நம்மளோட அண்ணன் தான், நம்ம அண்ணன் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம உள்ளே யார் இருக்காங்கன்னு செக் பண்ண போகிறோம். உள்ளே யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வாட்ச்மேன்ட்ட அவர்கிட்ட கேட்க போகிறோம். அண்ணா, அண்ணா, அண்ணா இருக்கார், அண்ணா, அண்ணா. அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அண்ணன்ட்ட டைரெக்டாகவே நம்ம பேச போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்குது, அண்ணன்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். அண்ணா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியுதுண்ணா, என்ன என்னால் அந்த ஃபீல் உணர முடியுதுண்ணா. என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிளெயின் கீஸ் மட்டும்ண்ணா. அண்ணா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேண்ணா. அண்ணா, நீ தானா தமிழ்நாட்டை காப்பாற்றினானா, செஞ்சு எதுனானா, நீனா கையை அறுத்துட்டு செத்துறானா, நீனா செத்துறானா, என்ன வேணாலும் பண்ணுவானா. நோ வேணா, நோ நீ சொல்லிதானா வீட்டில் இருக்க மிக்சி டிவி எல்லாத்தையும் வச்சு போட்டானா. நோ வேணா. ஏப்பா டிரைவர், உன்னை நான் எங்கே பாலவாக்கம் அந்த ஈசிஆர் வீட்டுக்கு தானே வர சொன்னேன், கீழ்பாக்கம் போயிட்டியா? பாலவாக்கம் தானா? சாரி நேயர்களே, நம்ம வந்து வேற ஒரு கட்சி ஆஃபீஸ்ல வேற ஒரு நிகழ்ச்சியில நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன், தெரியாம சந்திக்கிறேன்.